வணக்கம். மீண்டும் சமைக்கலாம் சாப்பிடலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஐட்டம், காலிஃப்ளவர் வச்சு பண்ணுறோம். இது பேர் கோபி மஞ்சூரியன் ட்ரை. இதுவும் வந்து ஒரு சைனீஸ் ஐட்டம் தான். இது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். இது பல ஸ்டைலில் பண்ணுறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எந்த ஸ்டைலில் பண்ணுறோன்றதை இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன். இதுவும் கொஞ்சம் சைனீஸ் டிஷ்ஷு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், அதை வந்து சோள மாவுலையும் மைதா மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஒன்றா லைட்டாக பரட்டி வறுத்து வச்சுருக்கோம், அதுதான் இது. அப்புறம் சீரா அரிஞ்சி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம், சீரா அரிஞ்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டுகள் கொஞ்சம், அப்புறம் வெங்காயத்தாள் ஃப்ரெஞ்ச் ஆனியன், அப்புறம் சீரா அரிஞ்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி புதினா தாள்கள் கூட்ட சீராக அரைஞ்சி வச்சுருக்கோம், அரைச்சி வச்ச வரமிளகா பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய். இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் ட்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாணலியில் கொஞ்சம் எண்ணெய், அரைஞ்சி வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் அரைஞ்சி வச்ச பச்சை மிளகாய், அரிஞ்சி வச்ச வெங்காயம், கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு, அரைச்சி வச்சுருக்க வரமிளகாய் பேஸ்ட் அதையும் சேர்க்குறோம். வரமிளகாய் பேஸ்ட் சேர்த்தோடனே உடனே அடி பிடிக்கும், அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை சேர்க்கும்போது அந்த அடி பிடிக்காமல் அதை தவிர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா அவிஞ்ச பிறகு தேவையான அளவு உப்பு, ஒயிட் பேப்பர், வெள்ளை மிளகாய்த்தூள், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், லைட்டாக சோயா சாஸ், இதுவும் சைனீஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம சோயா சாஸ் டொமேட்டோ கெச்சப் இதெல்லாமே வந்து கட்டாயம் சேர்க்குற மாதிரி தான் வருது. இப்போது மசாலா ரெடி ஆனவுடனே அதில் நம்ம ஏற்கனவே லைட்டாக ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிற கோபி தூள்களை நம்ம அதில் சேர்க்குறோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பால் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சுவையான கோபி மஞ்சூரியன் ட்ரை ரெடி. இது நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால அதிகமாக மிளகாய் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக போட்டு பண்ணுறோம். உண்மையான சைனீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக, ஒரு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் சைனீஸ் எல்லா ஐட்டமும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊர் உணவு பாதி சைனீஸ் பாதியாக இருக்கும். ஏன்னா நம்ம முழுசாக சைனீஸ் லெவலில் பண்ணோன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், நம்ம மக்களுக்கு அது அந்தளவுக்கு ஏற்காது. இந்த
கோபி மஞ்சூரியன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில், அநேகமாக உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம கடையிலையும் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கரீம்ஸ் பிரியாணி பேரடைஸில் உணவுகள் எதுவும் நம்ம வீணடிக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீணடிக்காமல் இருக்க இங்கே வர கஸ்டமர்களையும் நம்ம வலியுறுத்துகிறோம். இந்த உணவு இங்கே இந்த டேபிளில் இருக்குன்னா, இது வர்றதுக்கு எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு இந்த உணவு இங்கே வந்திருக்குன்றதை நம்ம உணர்ந்தோன்னா நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு சுவையான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.